வணக்கம் நண்பர்களே. 12ஆம் நிலை பொதுத் தேர்வு தேர்ச்சிக்கு பிறகு தொடர இருக்கிற மேற்கல்வியில் இளங்கலை மருத்துவ படிப்புகளை தொடர்வதற்கு இந்திய நாட்டில் நாம் நிர்ணயித்திருக்கிற ஒரு சிறப்பு நுழைவுத் தேர்வு நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நீட் தேர்வினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் ஏப்ரல் 13 வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மே 7 நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நடக்க இருக்கிறது. அந்த நீட் தேர்வினுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான், அது மாநில மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் ஒன்றிய மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் அதிலே நீங்கள் இளங்கலை மருத்துவ சேர்க்கையை பெற முடியும். MBBS, BDS, PUMS என்று சொல்லக்கூடிய இனானி மருத்துவர், PHMS என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர், PAMS என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர் போன்ற ஆயுஷ் படிப்புகளுக்கும் இந்த நீட் தேர்வு தான். இதிலே நாம் பெறுகிற மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டு தான் மருத்துவ படிப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். இதிலே இயற்பியலில் 180 மதிப்பெண்கள், வேதியியலில் 180 மதிப்பெண்கள், தாவரவியலில் 180 மதிப்பெண்கள், விலங்கியலில் 180 மதிப்பெண்கள் என 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்களுக்கு நாம் தேர்வுகளை எழுத வேண்டும். அந்த தேர்வில் எழுத பெற்றிருக்கிற மதிப்பெண்களுடைய அடிப்படையில் நமக்கு சேர்க்கை வழங்கப்படும் என்று பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. அவற்றிலே உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 5643. இந்த 5643 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் மொத்தம் 11,225 MBBS இடங்கள் இருக்கிறது. இதில் இந்த 5643 போக மீதம் நிர்வாக இடங்களாகவும் நிகர்நிலை பல்கலைக்கழக இடங்களாகவும் இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருப்பது போல் நிறைய கட்டணங்களை பெற்றோர்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. அது நிர்வாக இடங்கள் என்றால் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கே 25 லட்சம் ரூபாயை அரசு நிர்ணயித்தே கொடுக்கிறது. தனியாக கலந்தாய்வு நடத்துகிறது. 5643 இடங்கள் அரசு ஒதுக்கீடு இடங்களாக இருக்கிறது. அதிலும் ஏறத்தாழ 3000 இடங்கள் வருடத்திற்கு 20,000 ரூபாய் மட்டுமே செலவாகக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவன் MBBS சேர்க்கையை பெறுவானையால் அவன் அதிகபட்சமாக டியூஷன் ஃபீஸ் என்று சொல்கிறோமே, பயிற்சி கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களாக வருடத்திற்கு 20,000 மேல் வராது. அதுவே தனியார் கல்லூரியாக இருந்தால் தனியார் கல்லூரியிலும் அரசு இடஒதுக்கீடு இருக்கிறது. தனியார் கல்லூரிகளிலே உள்ள அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்களுக்கு அரசே சில கட்டணங்களை நிர்ணயித்து கொடுத்திருக்கிறது. அதிகபட்சமாக அதில் 480,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு நிர்ணயிக்கப்படுகிறது. சில நடைமுறை செலவுகளுக்காக ஒரு 40,000 ரூபாயையும் கூடுதலாக நிர்ணயித்து தருகிறார்கள். இந்த ரூபாயை ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ 480,000 + 40,000 சொல்லியிருக்கிறேன். இதை ஒவ்வொரு வருடமும் பெற்றோர்கள் செலுத்த வேண்டும். ஆனால் அது அரசு ஒதுக்கீட்டுகளை தான், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான். அது அல்லாவது தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, உணவு விடுதி கட்டணம், நாம் தங்குமிட கட்டணங்களை நாம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது 5643 பேருக்கு இந்த வசதிகள் கிடைக்கிறது. மீதம் ஏறத்தாழ 500,000 பேருக்கு நிர்வாக இட ஒதுக்கீட்டிலையும் கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல் மருத்துவ இடங்களை பொறுத்தவரை, அதாவது BDS இடங்களை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 1312, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடு வழங்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பல் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 1312. மொத்தமாக பல் மருத்துவ இடங்கள் 2049 இடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது.
இந்த 1312 போக மீதமுள்ள இடங்களுக்கு நிர்வாக ஒதுக்கீட்டில் நாம் கட்டணங்களை செலுத்த வேண்டி வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இந்த நிர்வாக இடங்கள், அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதையும் சில விளக்கம் தேவைப்படும். என்ன விளக்கம் என்றால், எந்தெந்த மதிப்பெண்கள் நீட்டுத் தேர்வில் நாம் பெற்றால் இதிலே அரசு ஒதுக்கீடா, தனியார் மருத்துவக் கல்லூரியிலே அரசு ஒதுக்கீடா, அல்லது நிகர்நிலை பல்கலைக்கழகமா, அல்லது நிர்வாக ஒதுக்கீடா என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். சென்ற வருட கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்த்ததாவது இந்த மதிப்பெண் வரை இந்தெந்த இனப்பிரிவினருக்கு சேர்க்கை கிடைத்தது என்ற அடிப்படையிலே இந்த முறை அது எந்த வளர்ச்சியாக இருக்கும் என்று ஒரு மதிப்பெண்ணை எடுத்துக்கொள்வார்கள். 5% மதிப்பெண்களை கூடுதலாக வைத்து, அதாவது மாணவர்கள் சென்ற ஆண்டு என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றார்களோ அதை விட ஒரு 5% மதிப்பெண்கள், 4%-5% மதிப்பெண்களை கூடுதலாக வைத்துத்தான் எப்பொழுதுமே கல்வியாளர்கள் புதிய கட் ஆஃப் மதிப்பெண்களை நிர்ணயிப்பார்கள். அந்த வகையில் இந்த 2023 எழுதக்கூடிய, அதாவது மாணவர்கள் மே மாதம் 7ஆம் தேதி எழுதப் போகிறார்களே, அந்த தேர்வில் எந்தெந்த மதிப்பெண்களுக்கு எந்தெந்த இடப்பிரிவினருக்கு சேர்க்கை கிடைப்பதற்கு, எந்த மாதிரியான சேர்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஓசி, அதாவது ஓப்பன் கேட்டகரி பொது பிரிவினருக்கு அரசு கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு பெறுவதற்கு 585 மதிப்பெண்களுக்கு கீழ் கிடைக்காது என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதே பொது பிரிவினருக்கு தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 510 மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களாக நிர்ணயித்திருக்கிறார்கள் கல்வியாளர்கள். 510 மதிப்பெண்ணுக்கு கீழே அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது, அதற்கு மேல் அவர்கள் எழுத்தாக வேண்டும் என்கிற ஒரு செய்தி அதில் இருக்கிறது. இந்த தருணத்திலே இதை சொல்வது ரொம்ப முக்கியம். ஏன்னால் நீங்கள் படிக்கிறீர்கள், விண்ணப்பம் போட்டிருக்கிறீர்கள், தேர்வு எழுத போகிறீர்கள், முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா இந்த மதிப்பெண் எடுத்தால்தான் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் என்று நீங்கள் மாணவர்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆகவே தான் இந்த சரியான தருணத்திலே இந்த மதிப்பெண்களை நாம் சொல்கிறோம். பொது பிரிவினரை பார்த்தோம். அடுத்து பிற்பட்ட வகுப்பினர், இவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் எந்த விதமான கட்டணச்சுமையும் இல்லாமல் படிப்பதற்கு 540 மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்க வேண்டும் என கட் ஆஃப் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சார் எனக்கு ஒரு 5 மார்க் குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல, 5 மார்க் நான் முன்னு இருந்தாலும் கூட அது கிடைக்கும், இது ஒரு அனுமானம் தான். இந்த மதிப்பெண், இந்த மதிப்பெண்கள் நீங்கள் அடைய வேண்டும் என்கிற இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதிகபட்சமாக ஒரு 5 மதிப்பெண்கள் வித்தியாசம் இதில் இருக்கலாம் என்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மதிப்பெண்ணை நீங்கள் தாண்ட வேண்டும் என்று நினையுங்கள். அதே போல் பிற்பட்ட வகுப்பினருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கு 475 மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதாவது இந்த 540 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றால் வருடத்திற்கு 20,000 கூட செலவாகாது. அதே 539 எடுத்து 475 வரை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் வருடத்திற்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, 480,000 ரூபாய் சிறப்பு கட்டணமும், ஒரு 40,000 ரூபாய் நடைமுறை கட்டணமும், ப்ளஸ் உணவு விடுதி மற்றும் தங்குமிட கட்டணங்களையும் நீங்கள் செலுத்த வேண்டி வரும். இதுவும் அரசு ஒதுக்கீடுகள் தான். நீங்கள் 540 பெறுவதற்கும் 475 பெறுவதற்குமான ஒரு 65 மதிப்பெண்களில் வருடத்திற்கு ஏறத்தாழ ஒரு சிறிய சிலரை செலவினங்கள், புத்தக செலவினங்கள் எல்லாம் சேர்த்தால் கூட வருடத்திற்கு ஒரு 800,000 ரூபாய், 5 வருடத்திற்கு 40,000 ரூபாயை ஒரு 65 மார்க்கில் நீங்கள் பெற்றோருக்கு சுமை கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பிற்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், அதாவது பிசிஎம் என்ற பிரிவினருக்கு அரசு கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு பெற்று எந்த செலவு சுமையையும் பெற்றோருக்கு கொடுக்காமல் நீங்கள் மருத்துவராக வேண்டுமானால், எம்பிபிஎஸ் மருத்துவராக வேண்டுமானால், 512 கட் ஆஃப் மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 512 மதிப்பெண்களுக்கு மேல் நீங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக எந்த செலவினம் இல்லாத ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவராக நீங்கள் சேரலாம். கொஞ்சம் குறைந்து 465 வரை நீங்கள் உங்கள் மதிப்பெண் இருந்ததென்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த கட்டணங்களோடு நீங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறலாம். அந்த மதிப்பெண் 465 பிசிஎம், அதற்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து
எம்பிசி டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டினோட்டிஃபைடு காஸ்ட்னு சொல்கிறோமே அந்த பிரிவினருக்கு அரசு கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு பெறுவதற்கு 507 மதிப்பெண்களை கட்டாப்பாக கல்வியாளர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த 507 மதிப்பெண்களை தாண்டினால்தான் நீங்கள் செலவினமில்லாத தகுதியளிப்பு மிக தகுதியான ஒரு மருத்துவ இடத்தை பெற முடியும். 507 507 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 506 460 வரை ஏறத்தாழ ஒரு 46 மதிப்பெண்கள் உங்களுக்கு அந்த இன்டர்வெல்லில் அந்த இடைவெளியில் கிடைக்கிறது. அதிலேயும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 460 வரை கிடைக்கும். அடுத்து பட்டியலின மாணவர்களுக்கான கட்டாப் மதிப்பெண்களை பார்ப்போம். அரசு கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடத்தில் எம்பிபிஎஸ் மருத்துவ இடங்களை பெறுவதற்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 435 மதிப்பெண்களுக்கு மேல் பெற வேண்டும். அதே மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடத்தில் சேர்க்கையை பெற வேண்டுமானால் 380 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் எக்ஸ்பெக்டட் கட்டாயம் என்று சொல்வோம். எதிர்பார்க்கக்கூடிய அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பட்டியலின அருந்ததியினர் பிரிவிற்கு அதாவது SEA பிரிவிற்கு அரசு கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சேர்க்கையை பெறுவதற்கு 375 மதிப்பெண்கள் கட்டாப் மதிப்பெண்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே SEA மாணவர்கள் தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடத்தில் சேர்க்கை பெறுவதற்கு 290 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ST பழங்குடியினர் செட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிரிவினருக்கு அரசு கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை பெறுவதற்கு 333 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே அரசு ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் அவர்கள் சேர்ந்து படிக்க 212 மதிப்பெண்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டாப் மதிப்பெண்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்னால் மாணவர்களுக்கு தெரிவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் இந்த தேர்விலே எழுதும்போது உங்களுக்கு அது புரியும். அது உங்களுக்கான ஒரு மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கு மதிப்பெண்கள் அதாவது கட்டாப் மதிப்பெண்கள் அதாவது கடைசி மதிப்பெண்கள் இதற்கு கீழே கிடைக்காது என்பது என்று புரிந்து கொள்ள வேண்டிய கடைசி மதிப்பெண்கள் உங்களுடைய மன வசதிக்காக சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர நீங்கள் இந்த கட்டாப் மதிப்பெண்களை எடுத்தால் போதும் என்ற இலக்கோடு நீங்கள் உங்கள் ஓட்டத்தை தொடங்காமல் இதை தாண்ட வேண்டும் என்று நீங்கள் தொடங்க வேண்டும். இதில் 720 மேக்சிமம் அதிகபட்சமாக உங்கள் திறமை என்னவோ அந்த மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். 600 குறையாமல் எடுக்க வேண்டும். 650 குறையாமல் எடுக்க வேண்டும். ஏ நான் 700 எடுப்பேன், மாநிலத்தில் முதல் மாணவனாக இருப்பேன், தேசத்தில் முதல் 10 மாணவனாக வருவேன் என்றெல்லாம் நீங்கள் முடிவு செய்து படிக்க வேண்டும். இந்த நீட்டு தேர்வினுடைய மதிப்பெண்கள் மாநிலங்களிலே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்திலும் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு நடத்தப்பட்டாலும் இன்னும் 2 முக்கியமான இந்தியாவிலேயே மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். அந்த எய்ம்ஸ் நிறுவனத்தில் சேருவதற்கும் அங்கு சேர்ந்து நீங்கள் மருத்துவ படிப்பை தொடர்வதற்கும் இந்த நீட் மதிப்பெண்கள் தான் அடிப்படை. நீங்கள் எய்ம்ஸினுடைய மருத்துவ மாணவராக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நீங்கள் எம்பிபிஎஸ் என்று உங்கள் பேருக்கு பக்கத்திலே போட்டுக்கொள்கிற போது பக்கத்திலே எய்ம்ஸ் என்று போட்டுக்கொள்ளலாம். எம்பிபிஎஸ் எய்ம்ஸ் என்று போட்டு கொண்டீர்கள் என்றால் உலக அளவில் தரமான ஒரு மருத்துவராக உங்களை அடையாளம் அது காட்டும். அந்த அளவிற்கு மிக பிரசித்தி பெற்ற எய்ம்ஸ் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படிப்பதற்கு இந்த நீட்டு தேர்வுதான் என்பதை புரிந்து கொண்டு அதிலெல்லாம் அந்த கட்டமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த ஹையஸ்ட் கோர் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை எடுக்க வேண்டும். அதே போல் பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்கிறது. ஜவஹர்லால் நேருவினுடைய பெயரால் அமைந்த மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அவர்கள் மருத்துவ படிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே சேருவதற்கும் இந்த நீட்டு மதிப்பெண்கள் தான் என்கிற அளவிற்கு ஜிப்மரிலும் நீங்கள் உங்களது மருத்துவ படிப்பை எம்பிபிஎஸ் படிப்பை பிடிஎஸ் படிப்பை தொடரலாம். இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கிற போது நீங்கள் வெறுமனே அந்த எந்த மதிப்பெண் எடுத்தால் போதும் சார் அப்படிங்கிறது மட்டும் கேட்காமல்
உங்களது முழு திறமையை அந்த தேர்விலே நீங்கள் போட வேண்டும். அதற்கு நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது. நிறைய ஆசிரியர்கள், நிறைய நிறுவனங்கள் அவர்கள் இணையதளங்களிலே நிறைய போடுகிறார்கள். எந்தெந்த பகுதியில், எந்தெந்த சாப்டரில், எந்தெந்த உள்பகுதியில் என்னவோ வெயிட்டேஜில் கேள்வி எடுக்கப்படுகிறது என்றெல்லாம் போடுகிறார்கள். இந்த கடைசி நேரத்தில் அந்த வெயிட்டேஜ்லாம் பாருங்கள். நீங்கள் வெயிட்டேஜ் பார்க்கிற போது சில அத்தியாயங்களில் 8% கேட்டிருப்பாங்க, சில அத்தியாயங்களில் 9%, 10%லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு அத்தியாயத்திலேருந்து கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க, அல்லது கேள்வியே கேட்டிருந்தாலும் 1%, 2% கேள்வி கேட்டிருப்பாங்க. கடைசி நேரத்தில் அந்த அத்தியாயங்களை நீங்கள் தவிருங்கள் என்று சொல்லவில்லை, அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் நான் சொல்லுகிற இந்த புள்ளி விவரம் 2016-17 2022 வரை உள்ள வருடங்களை பகுப்பாய்வு செய்து பார்த்தால் நிறைய பாடப்பகுதிகளில் 2% அளவிற்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகுதி பாடங்களில் 8%, 10%, 12% கூட தொடர்ந்து வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆகவே அந்த மாதிரியான இணையதளங்களில் விவரங்களை சேகரித்து நீங்கள் எந்த பாடங்களில் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கிறார்களோ அந்த பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது கடைசி நேரம் என்பதால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆலோசனைகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுவே ஒரு வருடத்துக்கு முன்னால் உங்களுக்கு இப்படி சொல்ல மாட்டோம், எல்லாவற்றையும் படியுங்கள் என்று தான் சொல்வோம். இப்பொழுது கடைசி நேரத்தில் வெயிட்டேஜ் அடிப்படையிலேயே நீங்கள் பாடத்தை பிடித்து கொண்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தேடு தான் அது. அதிலையும் நீங்கள் தேர்வு செய்து கேள்விகளை தேர்வு செய்து படிக்க வேண்டும். ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக, ரொம்ப நுண்ணுணர்வோடு நீங்கள் உங்கள் வினைத்தாள் எழுத வேண்டும். அதாவது இவையெல்லாம் போக, எல்லாம் தயார் செய்து விட்டது போக, எல்லாம் படித்தது போக, தேர்வு அறையில் கேள்வித்தாளுக்கு முன்னால் ஓயமாசீட்டை வைத்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்து நடத்துகிற அந்த செயல்பாடு தான் அந்த உங்களது எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகுதுங்கிற போது பல்வேறு உத்திகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவாறு நீங்கள் கையாளலாம். ஒரு கேள்வியை நீங்கள் படிக்கவே இல்லை, ஒரு பகுதியை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு தயார் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே நாலு கேள்வி இருக்கிறதுங்க. அதிலே உங்களுக்கு நன்றாக யாபம் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சரியான விலைக்கு 4 மதிப்பெண்கள், தவறாக நீங்கள் விடை போட்டுவிட்டால் 1 மதிப்பெண் குறையும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்றாலும் ஒரு கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கிறது, அதிலே சரியான விடை உங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் படிக்கவில்லை, அந்த போர்ஷனே படிக்கலைன்னு வச்சுக்கோ, அல்லது நீங்கள் தயார் செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னால் சொல்ல முடியும். இந்த 4 விடையில் எந்த விடைகள் அந்த கேள்விக்கு விடையாக இருக்க முடியாது என்று நமக்கு ஒரு பகுத்தாய்வு இருக்கிறது அல்லவா? எது விடை என்று கண்டுபிடிப்பது படித்தவங்க போட்டுருவாங்க, நன்றாக தயார் செய்து கொண்டு போகிறவர்கள் போட்டுருவாங்க. எது விடையாக இருக்க முடியாது என்று பார்த்தா அதை அவற்றை ஒதுக்குவது. இப்போ இந்த 2 விடையாக இருக்காது, சரி ஒதுக்கிறேன், மிச்சம் 2 தானே நிற்கும். அதில் அனுமானித்துக் கொள்ளும்போது நீங்கள் ஓரளவு சரியான விடையை அணுக முடியும். ஒருவேளை அதில் சிரமம் இருந்தால் உங்களுக்கு மைனஸ் மார்க்குக்கு அது போய்விடும் என்று தோன்றினால் அதை நீங்கள் முடிச்சு வேறு மாதிரி முடிவு செய்து கொள்ளலாம். இதனால் இது ஒரு மெத்தட், அதை எலிமினேஷன் மெத்தட் என்று சொல்லுவோம். இப்படி பல்வேறு உத்திகளை நீங்கள் பின்பற்றி உங்களது நீட் தேர்வினை மிகச்சரியான முறையில் எழுதினால் அது மாநிலத்திலே கிடைக்கக்கூடிய 85% சேர்க்கையையும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா எண்ணிக்கை, தமிழ்நாட்டிலே உள்ள கல்லூரிகள் எண்ணிக்கை, அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் எண்ணிக்கையெல்லாம் சொன்னேனே, இது தமிழ் மாநிலத்திலே உள்ள எண்ணிக்கை. இது இல்லாமல் அகில இந்திய அளவில் 15% இடங்கள் அகில இந்திய கலந்தாய்வில் கிடைக்கும். அதாவது தமிழ்நாடு புரியும்படி சொன்னால் தமிழ்நாட்டிலே 100 மருத்துவ இடங்கள் இருக்கிறதா வைத்துக் கொண்டிருக்கிறதால் அதிலே 85 இடங்களுக்குத்தான் நமது மாநில அரசு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கலந்தாய்வு நடத்தும். மீதம் 15 இடங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து விடுவார்கள். இப்படி எல்லா மாநிலங்களும் கொடுக்குற 15% இடங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தனியாக கலந்தாய்வு நடத்துகிறார்கள். அது அந்த கலந்தாய்விலும் நீட் மதிப்பெண்களின் மூலம் நீங்கள் கலந்து கொண்டு அகில இந்திய இடஒதுக்கீட்டிலும் நீங்கள் மருத்துவ படிப்புகளை, எம்பிபிஎஸ் படிப்புகளை, பிடிஎஸ் படிப்புகளை பெறலாம். ஆக உங்களுக்கு 4 முறைகள் இருக்கிறது. 1, மாநில அரசினுடைய 85 இடஒதுக்கீடுக்கான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நடத்துகிற கலந்தாய்வில் கலந்து கொள்வது. 2, அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்தக்கூடிய 15% இடங்களுக்காக அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வது. 2, 3, ஜிப்மர் நடத்தக்கூடிய தனி கலந்தாய்வில் கலந்து கொள்வது. 4, எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற கலந்தாய்வில் கலந்து கொள்வது என்று இந்த 4 வகையான
கலந்தாய்வுகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்கிற போது அதற்கேற்றாற்போல் உங்கள் மதிப்பெண்களை உயர்த்தி வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை உங்கள் மடிகளிலே அள்ளி போட்டுக் கொள்ளுங்கள் என்கிற ஆலோசனையை வழங்கி வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம்.